Hello friends, welcome to AK videos. இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வாணல்ல எண்ணெய் விடாம 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போதே நல்லா மணம் வருங்க, அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ இருக்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாங்க. வாணல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேங்க, 1/5 பல் பூண்டு போட்டிருக்கேன், சின்ன சைஸ் இஞ்சி போட்டிருக்காங்க, 1 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், 1 சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம், 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கங்க அதை சேர்த்துக்கலாம், 1 தக்காளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டுங்க. அவ்வளோதான், இருக்கட்டும். இப்போது நம்ம புதினாவை வதக்கி எடுத்துக்கலாங்க. வாணலில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது 1/2 கட்டு புதினா வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தலையோட தண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தண்டை சேர்த்து பாருங்கள், சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மல்லியோட தண்டில் தான் நல்ல ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன், இருக்கட்டும். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்காங்க, கூடவே வறுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே வதக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி தண்டு சேர்த்துக்கலாம். இப்போது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. அவ்வளோதான், இப்போது சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் எல்லாம் பொரிஞ்சு வரட்டுங்க. கூடவே 1 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சட்னி மேலே சேர்த்துடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.